அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆகார்த்திகா. நான் உங்கள் முன் மதங்களை கடந்த மனித நேயம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இல்லாதவர்களுக்கு கொடுத்து வாழ்வதே ஈகை. பசி என்று வந்தவர்க்கு வயிறார உணவிட வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். தீமை செய்தவர்க்கும் நன்மையே செய்ய வேண்டும். பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வாழும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் வாழ்வில் உயர்வு அடைவர். உலகில் எந்த ஆள் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்காக கனிகளை தருவதில்லை. இவற்றைப் போல மனிதனும் தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு கருணை, பொறுமை, பரிவு, நன்றியுணர்வு, இன்சொல் பேசுதல் ஆகிய குணங்கள் தேவை. மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நான் அடுத்து சொல்வேன். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையான என புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றனர். அன்னை தெரசா அவர்கள் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றனர். அப்பரிசு எப்படி அவருக்கு வந்தது? மனித நேயத்துடன் அவர் வாழ்ந்ததால் தான் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கிடைத்தது. அன்னை தெரசா அவர்கள் சாலையோரத்தில் நடந்து சென்றிருந்த பொழுது ஒரு மூதாட்டி ஒருவர் கையில் பூனை குட்டியை அணைத்து கொண்டு போர்வையை பொத்தி கொண்டு உட்கார்ந்திருந்தார். அதை பார்த்த அன்னை தெரசா அவர்கள் அவர் முகத்தை பார்த்து அவர் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை அவர் கண்டுள்ளார். உடனே அவரை தொட்டு தூக்கினார். அதற்கு அந்த மூதாட்டி, நீ என்னை தொடாதீர்கள், என்னிடம் இருக்கும் தொழுநோய் உங்களுக்கும் தொற்றுவிடப் போகிறது என்று அவர் கூறினார். நீங்கள் ஏன் இங்கே சாலையோரத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, எனக்கு தொழுநோய் இருப்பதால் என்னுடைய உறவினர்களே என்னை வெறுத்து விட்டார்கள். என்னை கண்டாலே அவர்களுக்கு பிடிக்காது. இந்த பூனைக்குட்டி ஒன்றுதான் என்னுடன் இருக்கிறது என்று மிகுந்த வருத்தத்துடன் சொன்னார். அதை கேட்டு அன்னை தெரசா அவர்கள் வருந்த தொடங்கினார். உடனே ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கினார். ஒரு கடையில் போய் எனது ஆஸ்திரமத்தில் இருக்கும் தொழுநோயாளிகளுக்கு ஏதேனும் தாருங்களே என்று கையேந்தி நின்றபோது அந்த கடைக்காரர் வாயில் வெச்சலை போட்டுக்கொண்டு கையில் அந்த ஏச்சியை துப்பினார். உடனே அன்னை தெரசா அவர்கள் கோபப்படாமல், இது எனக்கு போதும், எனது ஆஸ்திரமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஏதேனும் தாருங்கள் என்று மறுபடியும் கையேந்தி நின்ற பொழுது அவர் மனம் வருந்த தொடங்கினது. உடனே வெட்கப்பட்டு தலை குனிந்தார். உடனே அவர் இவருடைய மனித நேய செயலை பார்த்ததும் மிகுந்த வருத்தத்துடன் பணத்தை கொடுத்து மன்னிப்பு கேட்டார். இதனால் தான் அன்னை தெரசா அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கிடைத்தது. அடுத்ததாக அன்னை தெரசா அவர்கள், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை என கூறியுள்ளார். அன்னை தெரசாக்கு அடுத்ததாக கைலாஷ் சத்யார்த்தி அவர் சாலையோரத்தில் ஒரு நாள் நடந்து சென்றிருந்தார். பள்ளிக்கு செல்லும் சாலையோரத்தில் நடந்து சென்றிருந்த பொழுது ஒரு சிறுவன் தினமும் அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் தந்தையுடன் வேலை பார்ப்பதை கண்ட அந்த கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் உடனே தன் தாயிடம் போய், ஏன்மா, நாளாக படுகிறேன், என்ன போல அந்த பையனும் பள்ளிக்கூடம் வராமல் ஏன் வேலை பார்க்கிறான் என்று கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் கேட்டுள்ளார். உடனே அதற்கு அவங்க தாய் சொன்னார் அவங்க வீட்டில் பணத்தேவை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. அதனால் அவர் பணத்தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவங்க வீட்டில் இருக்கவங்க பசியை ஆத்துறதுக்காகவும் அவன் வேலைக்கு வர்றான் அப்படின்னு அவங்க தாய் சொன்னார். உடனே கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் குழந்தை பாதுகாப்போம் எனும் திட்டத்தை உருவாக்கி படிப்பறிவை எல்லா குழந்தைகளுக்கும் வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கு செல்ல வைத்தார். இதனால் கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவுக்கு அடுத்ததாக கிடைத்தது. இவர் மனித நேயத்துடன் வாழ்ந்ததனால் தான் இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசும் கிடைத்தது. அடுத்ததாக வள்ளலார். வள்ளலார் வாழ்வில் நடக்கும் ஒரு கதை பலரும் கூறுவதுண்டு. வள்ளலார் ஒரு நாள் நடந்து சென்றிருந்தார் ரோட்டில். அப்பொழுது களைப்பு ஏற்பட்டதால் ஒரு திண்ணையில் படுத்தார். உடனே அந்த வழியாக வந்த ஒரு திருடன் வந்து வள்ளலார் காதில் இருக்கும் ஒரு கடுக்கனை கழற்றி விட்டார். அதற்கு வள்ளலார் அதை தெரிந்தும் கூட அவன் இன்னொரு காதில் இருக்கும் கடுக்கனை கழட்டுவதற்கு ஏற்றதாக திரும்பி படுத்தார். உடனே அவன் இரண்டு கடுக்கன்களையும் கழட்டிவிட்டு சென்றான். உடனே அந்த வள்ளலார், நீ ஒரு கடுக்கனை எடுத்து சென்றால் உன்னை திருடன் என்று சொல்வார்கள், அதனால் தான் நான் உனக்கு இரண்டு கடுக்கன்களையும் எடுப்பதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தேன். இது தங்க கடுக்கன், இதை நீ யாருக்கும் குறைந்த விலையில் விற்றுவிடாதே என்று வள்ளலார் சொன்னார். உடனே அத்திருடன்
வெட்கப்பட்டு தலை குனிந்து தன் தப்பை உணர்ந்து திருடக்கூடாது என்று ஒரு முடிவு வந்தது. அவர் மனித நேயத்துடன் வாழ்ந்ததனால்தான் அவ்வள்ளலார் வள்ளலார் மனித நேயத்துடன் வாழ்ந்தார். அதனால் தான் அத்திருடனுக்கே அத்த வள்ளலாரியோட மனித நேயமே புரிந்தது. இப்பொழுது மனித நேயம் என்பது மதங்களை கடந்து செல்கிறது. மனிதம் என்பது மனித நேயத்தை குறிக்கும் ஒரு வளமான சொல். அப்படிப்பட்ட மனித நேயத்தை நாம் இந்தியர்களாகிய மட்டும் இல்லை ஒவ்வொரு நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுமே மனித நேயத்தை கடைபிடிக்க வேண்டும். எனவே மனித நேயம் என்பது மதங்களை கடந்து செல்கிறது. நாம் மனித நேயத்தை விட்டு கொடுக்காம ஒவ்வொருக்காகவும் உழைப்போம், மனித நேயத்துடன் இருப்போம் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.